நேட்டோ உறுப்பு நாடுகளில் ஒன்றான போலந்து நாட்டின் மீது ரஷ்யா வீசிய ஏவுகணை வந்து விழுந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றன. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா ராணுவம் கடந்த 9 மாதங்களாக தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதில் கெர்சன், மரியபோல் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை ரஷ்யா படைகள் கைப்பற்றின. உக்ரைன் ராணுவமும் பதிலடி கொடுத்து வருகின்றது. இரு நாடுகளுக்கிடையான போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகளின் தூதரகங்கள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டன. இருப்பினும் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவுற்றது. இந்த போரில் உக்ரைனின் முக்கிய நகரங்களான கீவ், கெர்சன், மரியபோல் உள்ளிட்ட பல நகரங்கள் மற்றும் கட்டடங்கள் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்தன. இதில் பல நகரங்களை ரஷ்யாவின் பிடியிலிருந்து உக்ரைன் மீட்டது. இந்த நிலையில் நேற்று இரு ரஷ்யா ஏவுகணைகள் நேட்டோ உறுப்பு நாடுகளில் ஒன்றான போலந்து மீது விழுந்ததாகவும் இதில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஏவுகணைகள் உக்ரைனின் எல்லைக்கு அருகிலுள்ள கிழக்கு போலந்தில் ரெஸ்டோராஃப் என்கின்ற ஊரை குறித்தவரை தாக்கியதாக தெரிகின்றது. இதையடுத்து போலந்து பிரதமர் தலைமையில் அவசர பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இவ்விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்ட டுவிட்டர் பதிவில், போலந்து அதிபர் துடாவிடம் பேசியுள்ளேன். போலந்தின் கிழக்கு மக்கள் உயிரிழந்ததற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டேன். இந்த தாக்குதல் பற்றிய விசாரணைக்கு போலந்துக்கு முழு ஆதரவை வழங்குவோம். அடுத்து எடுக்க வேண்டிய முறையான நடவடிக்கைகள் பற்றி முடிவு செய்ய தொடர்ந்து நாங்கள் போலந்துடன் தொடர்பில் இருப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் மின்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ரஷ்ய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி வருவதாக அந்த நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருக்கிறார். ரஷ்யாவை சேர்ந்த 85 ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இந்த தாக்குதலால் பல நகரங்கள் இருளில் மூழ்கியுள்ளதாகவும் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய ஏவுகணை தாக்குதலுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் சார்லஸ் மைக்கேல் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே போலந்து மீது ரஷ்ய ஏவுகணை விழுந்தது குறித்து போலந்து மற்றும் உக்ரைன் வெளியுறவுத்துறை அதிகாரிகளிடம் அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தொலைபேசியில் உரையாடி விசாரணைக்கு ஆதரவு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. மேலும் இந்த தாக்குதல் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கலாம் என்றும் இன்றைய இணையதளங்கள் ஊடாக பல செய்திகள் வெளியாகிக் கொண்டிருப்பதை காண முடிகின்றது. மேலும் இந்த தாக்குதல் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கலாம் என்றும் மக்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இணையதளங்கள் ஊடாக பல செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருப்பதை காண முடிகின்றது.